விவோல இருந்து ஒரிஜின் ஓஎஸ் 3 அப்படிங்கிற ஒரு புது ஓஎஸை வந்து விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்களுக்காக வந்து விவோ நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விவோவோட ஒரிஜின் ஓஎஸ் 3 வந்து ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணியிருக்கு. விவோவோட இந்த ஒரிஜின் ஓஎஸ் 3ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மேலும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஓஎஸ் வந்து சைனீஸ் மார்க்கெட்டுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணிருக்காங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த ஓஎஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மொதல் ஃபீச்சர் வந்து அட்டாமிக் டிசைன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இதில் பார்க்குற எல்லா விதமான யூஐயும் டிசைனும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கன்வே பண்ணுறாங்களோ அது ஐக்கான் மூலமோ டிசைன் மூலமோ ஈஸியாக வந்து யூசருக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து யூசருக்கு என்ன விஷயம் வேண்டுமோ ஈஸியாக கொடுக்கறதுக்கு இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து சூப்பர் ஸ்மால் விண்டோ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்லேருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எந்த ஒரு ஆப்பையும் வந்து ஸ்மால் விண்டோவாக மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, வந்து நமக்கு இந்த விண்டோவை எப்படி இருந்தாலும் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. மேலும் வந்து கேமை கூட ஸ்மால் விண்டோவில் ரீசைஸ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது, வழக்கமாக மற்ற ஃபோனில் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த ஒரிஜின் ஓஎஸ் 3 வந்து நமக்கு வந்து கேம்ஸை கூட வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்மால் விண்டோவில் வைக்க முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோனை வந்து வெர்டிக்கலாக பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஹரிசன்டல் விண்டோவாக வந்து நீங்கள் சின்ன விண்டோவாக கேம் வந்து மாற்றி வைக்க முடியும். அதே மாதிரி தான் வீடியோஸையும் வந்து ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. ஸோ டேரக்டாக வந்து நீங்கள் வெர்டிக்கலாக ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது ஹரிசன்டலில் வந்து இந்த விண்டோஸ் வந்து தெரிகிற மாதிரியாக ஃபீச்சர் வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக சைட் பார்லையும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த சைட் பார் வந்து ஏஐ ஃபீச்சராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன திங்க் பண்ணுறீங்க, அது போக வந்து வழக்கமாக என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்க, மேலும் வந்து உங்கள் யூசேஜுக்கு ஏற்றாப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன் ரெகக்னேஷன் வச்சு என்னென்ன ஆப் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத முன்னக்குட்டி கட்டுற மாதிரியாக ஃபீச்சர் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சின்ன விண்டோவாக கூட ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரா பண்ண முடியும் சொல்கிறாங்க. மேலும் வந்து எந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, வீடியோ சீனரி ஓப்பன் பண்ணாலும் சரி, அது போக இன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் சரி, அதுக்கேற்றாப்பில் வந்து சைட் பார் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிற மாதிரியாக ஃபீச்சர் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தபடியாக 3 டாஸ்க் ஜென்ரலிஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வச்சிருக்காங்க. என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, வந்து 3 டாஸ்க் அது போக 3 விண்டோ வந்து உங்கள் ஃபோனில் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ண முடியும். 3 டாஸ்க் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். 3 விண்டோ அப்படிங்கும்போது கேம் விண்டோவாக இருக்கலாம், இல்லை ஃபைல் ஃபோல்டர் விண்டோவாக இருக்கலாம். அதே மாதிரி 3 விண்டோ மொத்தமாக 6 விண்டோ வந்து ஒரே நேரத்தில் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலையை வந்து அட் அ டைமில் ஈஸியாக சுவிட்ச் பண்ணுறது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டிங் மூலமாக வந்து இந்த சுவிச்சிங் நடக்கிறது வந்து இன்னும் எளிமையாக ஆக்கிற மாதிரியாக ஃபீச்சர் வச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன ஆப் வந்து சுவிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பேக் சைடில் வந்து இன்னொரு ஆப்புக்கு பின்னாடி மறைஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஆப்பை சுவிச் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியாக இந்த ஃபீச்சர் வந்து அமையும். 5வதாக 0 பிரஷர் ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது வழக்கமாக வந்து மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபோக்கஸ் மோடு தான். அதாவது 7 விதமான ஃபோக்கஸ் மோட் இருக்குது. ரீசெட் மோடாக கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய டூ நாட் டிஸ்டர்ப், ஒர்க் மோட், பர்சனல் மோட், ரீடிங் மோட், எக்ஸசைஸ் மோட், ஸ்லீப்பிங் மோட், மெடிடேஷன் மாதிரியாக மொத்தமாக 7 மோட் வச்சுருக்காங்க. அந்த மோடுக்கு ஏற்றாப்பில் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் ஆப்ஸ், அலர்ட்ஸ், அது போக ரிங் டோன் மாதிரியான விஷயங்கள் தானே வந்து செட் ஆகிக்கிடும். உதாரணத்துக்கு சைலண்ட் மோடாகவோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பல விதமான விஷயங்கள் இதில் செட் பண்ணி வைக்க முடியும். 6வதாக டைனமிக் வால்பேப்பர் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராவிடேஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இது மூலமாக உங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்து டைனமிக்கலாக வால்பேப்பர் காட்ட முடியும் சொல்கிறாங்க. அந்த வால்பேப்பர் வந்து உங்கள் ஃபிங்கரோட மூமெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் தானாலே மாறும் சொல்கிறாங்க. அது போக பல விதமான பியூட்டிஃபுல்லான எஃபர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி எஃபர்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இது மாதிரியாக அந்த டைனமிக் வால்பேப்பர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக டைனமிக் கலர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து எந்த ஒரு ஆப்புக்கும் பேக் சைடில் உள்ள கலர், அது போக ஷேடோலாம் மாற்றுற மாதிரியாக ஃபீச்சர் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு ஏதாவது ஒரு வால்பேப்பர் நீங்கள் புதுசாக செட் பண்ணுறீங்கன்னா அந்த வால்பேப்பருக்கு ஏற்றாப்பில் அந்த ஐக்கானோட கலர்ஸ், அது போக ஷேடோஸ் எல்லாமே தானாலே தன்னை தானே மாற்றிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ். அடுத்தபடியாக ஐக்கான் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து வழக்கமாக வந்து ஆண்ட்ராய்ட் 13 இருக்கிற அதே ஃபீச்சர் தான். குறிப்பாக ஆண்ட்ராய்ட் 13 உள்ள ஃபோன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து டேரெக்டாக ஏதாவது ஒரு பெரிய ஃபோல்டரில் வந்து டேரெக்டாக அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாமலே அந்த ஆப் வந்து ஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் காட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை டேப் பண்ண போது ஓப்பன் ஆகும். அதே ஃபீச்சர் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஐக்கான் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அடுத்தபடியாக ஜோவி இன்புட் மெத்தட் ப்ரோ அப்படிங்கிற ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஸோ ஜோவி அப்படிங்கிறது விவோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அசிஸ்டன்ட்ல வந்து லோக்கல் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது ஆன் பண்ணி வச்சிங்கன்னா வந்து உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகாதபடியே செட் பண்ணி வைக்க முடியும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் மோடை ஆன் பண்ணி வைக்கும்போது அது போக ஆஃப்லைன் இன்புட் மோடும் இருக்குது. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டர்நெட் இல்லாமலே வந்து ஏ இன்ஜின் இதில் ரன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. பல விதமான டாஸ்க்கை வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாமலே வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் வந்து அதை ரன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இது எல்லாமே இன்டர்நெட் இல்லாமலே ஆஃப்லைனில் ரன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக சினரிய வெதர் அப்படிங்கிற ஃபீச்சர் வச்சிருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம இருக்கிற ஏரியாவில் கரண்ட்டாக என்ன வெதர் இருக்கோ அந்த வெதருக்கு ஏற்றாப்பில் ஆட்டோமேட்டிக்காக அதோட எஃபெக்ட்டை மாற்றும். இதன் மூலமாக வெதரோட எஃபெக்ட் வந்து உங்கள் ஃபோனில் காட்டும் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த மழைத்துளி வந்து உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் பட்டு குளிர்டாய் ஆக்சுவலாக மழை தண்ணி வந்து உங்கள் விண்டோவில் வந்து பட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பனி பெஞ்சிட்டு இருந்தாலும் அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக காட்டும். வெயில் அடித்தாலும் அது ஆக்சுவலான எஃபெக்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காட்டும். ரியலான வெதர் வந்து கண்டிஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த சினாரியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் சொல்கிறாங்க.
சொல்றாங்க. அடுத்தபடியாக டார்க் மோட்ல பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் மோட் முந்தைய கட்டிலும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் சொல்றாங்க. அது போக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கலரை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும் சொல்றாங்க. அதாவது பேக்ரவுண்டோட கலர் டெப்த், அது போக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் தேவைக்கேற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணும் சொல்றாங்க. எந்த ஆப் நீங்க ஃப்ரெண்ட் சைடு ஓப்பன் பண்ணா சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பையும் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக வந்து டார்க் மோடுக்கு மாற்றும் சொல்றாங்க. இது போக மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கார்டு பேக் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக கார்டு இன்டர்ஃபேஸாக நீங்கள் வந்து எல்லா விதமான ஆப்ஸும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அது போக கால் பேக்ரவுண்ட் ஃபீச்சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இன்டெலிஜென்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் யூஏயில் உள்ள அப்பர் மிடில் லோயர் லேயர்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஃபோனோட யூஏயை வந்து சில்கியாக ரன் பண்ணாத ரொம்ப லைட் டு வெயிட் ஸ்கின்னாக ரன் பண்ணுற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்கும். அது போக ரொம்ப வருஷத்துக்கு அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும் சொல்கிறாங்க. அடுத்ததாக மெமரி ஃபியூஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பல விதமான ஆப் வந்து குரூப் பண்ணி வைக்கும்போது இன்டெலிஜென்ட் ரன் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் டேட்டா கம்ப்ரஷன், அதாவது ஆப் வந்து பல விதமான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்மியான டேட்டாவில் ரன் பண்ணுறதுக்கும், இது போக ஆப்போட பேக்ரவுண்ட் மெமரி அதாவது ரீடிங் மற்றும் ரைட்டிங், அது போக ஆப்போட ரீசைக்கிளிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறத சொல்கிறாங்க. அது மூலமாக தேவையில்லாமல் ரன் பண்ணிட்டு இருக்கிற மெமரியை குறைச்சி 8 GB மெமரி வந்து அடிஷனலாக கெயின் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அதன் மூலமாக இப்போ வந்து ஒரு ஃபோன் வந்து 12 GB ரேமில் இருக்குன்னா பேக்ரவுண்ட் அட் அ டைமில் 34 ஆப்ஸ் வந்து ரன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. எல்லா ஆப்போட மெமரியும் பேக்ரவுண்டில் வைக்க முடியும் சொல்கிறாங்க. இதே மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக அன்ஃபேர் ஷெடியூலிங் அப்படிங்கிற ஷெடியூலிங் அல்காரிதம் உள்ள கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஓடிட்டு இருக்கிற ஆப்ஸ் வந்து எஃபெக்டிவாக ஓட வைக்கிறதுக்கும், பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆப்போட டிமாண்ட்ஸ் வந்து குறைச்சி வைக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ கரண்டாக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஆப்போட மெமரி வந்து எஃபிஷியண்டாக கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆப்போட எஃபிஷியன்சியை குறைச்சி காட்டும். அது மூலமாக ஃப்ரண்ட் எண்டில் ரன் பண்ணுற ஆப்ஸ் வந்து இன்னும் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ரிசலூஷன் மெக்கானிசம் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கீங்க, அந்த ஆப்பை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கம்ப்யூட்டிங் லோடிங் கெப்பாசிட்டி ஃபீச்சர் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முன்னாடி, அதாவது அந்த பர்டிகுலர் ஆப்பை க்ளோஸ் பண்ண முன்னாடி அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடும். அதன் மூலமாக நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெமரி கிளியர் பண்ணால் கூட திருப்பி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிங்களோ அதே ஸ்டேட்டில் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியே ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இது மூலமாக பேக்ரவுண்டில் மெமரியும் தேவைப்படாது, அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் ஒரு லாகை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது என்ன டைமில் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும், பேக்ரவுண்டில் எந்த விதமாக ரேமும் யூஸ் பண்ணாமலே. அடுத்தபடியாக விஷுவலி ஸ்மூத் 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு யூஏ ட்ரான்சிஷனும் சரி முந்தைய கட்டிலும் வந்து இந்த மோஷன் பிளர், அது போக இந்த ஆப்போட ஆல்ஃபாஸ்லாம் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியாக ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இன்னும் விஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து அந்த யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. இது போக வந்து ஏதோ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஜிட்டர்ஸ் குறைக்கிற மாதிரி வந்து ஃபீச்சர் வச்சிருக்காங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா வந்து முந்தைய கட்டிலும் ஏதோ ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது சரி, அல்லது புதுசாக ஓப்பன் பண்ணும்போது சரி, அல்லது ஓப்பன் பண்ண ஆப்பை க்ளோஸ் பண்ணும்போது சரி 18.7% வந்து அதில் வந்து எந்த விதமான ஜிட்டர்னஸும் இல்லாமல் இருக்கும் சொல்கிறாங்க. மேலும் வந்து ஸ்மூத் டச் 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து டேம்பிங் நடக்குது, அதாவது ஒரு இன்டர்ஃபேஸில், அதாவது டேம்பிங் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஆல்ட்ரேஷனாக இருக்கும் சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ஆக்ஷனும் சரி, எந்த ஒரு ஆப் க்ளோசிங் ஓப்பனிங், அது போக வந்து எந்த ஒரு ட்ரான்சிஷனும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து வழக்கமாக சொன்ன ஃபீச்சர் தான், அது வந்து திருப்பி திருப்பி வேறு பேரில் சொல்கிறாங்க. அது போக ஜோவி இன்கார் 3.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விவோ கார் கீ ப்ளஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது மூலமாக ஃபோனை வந்து கார் கீ யூஸ் பண்ணலாம். அது போக கார் கீஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரண்ட்ல உள்ள கார்ல உள்ள அந்த ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இது போக ஹேண்ட் கார்ட் இன்டகிரேஷன் மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக கார்லையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஆட்டோ மாதிரி ஃபீச்சர் வந்து தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஒரிஜின் ஓஎஸ் 3 என்னென்ன விவோ ஃபோன்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு என்னென்ன டைமில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மந்த்தும் அது போக இயரை வச்சு. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இது வந்து சைனீஸ் யூசர்ஸ்க்கு மட்டும் தான், இந்தியன் யூசர்ஸ்க்கு வந்து இது கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் வந்து சைனீஸ் ரொம்ப டவுன்லோட் பண்ணி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி அஃபிஷியலாக விவோ யூசர்ஸ்க்கு வந்து இது கிடைக்காது. ஒருவேளை விவோ மற்றும் ஐக்யூஓ ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஃபன் டச் ஓஎஸ் 13 ஃபீச்சர் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபீச்சர் மட்டும் தான் நமக்கு வந்து வருமே தவிர இந்த ஓஎஸ் வந்து நமக்கு வந்து வராதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடி ஒருவேளை இதை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா சைனீஸ் ரோம் தான் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ண இந்த ஒரிஜின் ஓஎஸ் 3 பற்றி என்ன நினைக்கி அப்படிங்கிற கீழ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. மற்றும் விவோ ஃபோன்ஸ் வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நாரும் டெக்கி தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.